ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th மாணவர்களுக்கு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாம் கூட சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோசியல் சயின்ஸ் லாஸ்ட்டு 4 எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, 5வது எக்ஸாம் வந்து இன்னும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வந்து எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து இப்போயும் வந்து சோசியல்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சம்திங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டா நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் வந்து உங்களுக்கு இப்போயே கொடுத்துட்டா வந்து அந்த டைமிங்க்குள்ளே நீங்கள் வந்து சோசியல் படிச்சிருவீங்க, ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தேவையான ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்டு மாடல் கொஷின் பேப்பர் அண்ட் சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கைட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அண்டு சம்திங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா A2Z வந்து பார்த்தீங்கன்னா PDF எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அது இது வரைக்கும் ஜாயின் ஆகும் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் லீக்டு கொஷின் அண்டு பப்ளிக் முடிச்சுட்டு வந்தோடனே ஆன்சர் கீ எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா? நம்ம சேனல் நீங்கள் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்டு ஸ்கூல்ஸ் அப்டேட் சம்திங் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு வந்து லாஸ்ட் எக்ஸாமினேஷனில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அதனால் வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு இல்லை சயின்ஸ் ஓரளவுக்கு இருந்தாலும் சோசியல் சயின்ஸ் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். லாஸ்ட் எக்ஸாமால் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுடைய 10 வருஷ அந்த அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ரிசல்ட் அன்னைக்கு தெரியும். நல்லா வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் முடிச்சோடனே உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் தான். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக தெரிஞ்ச முடியும்.